ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? எல்லா போலும் இறைவனுக்கு. இன்றைக்கி செட்டிநாட்டு பெசல் உட்காரே செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு டைம்னு பார்த்தா வெறும் 10-15 நிமிஷம் ரெடி பண்ணிடலாம். பொருளும் ரொம்ப கம்மி தான், அதே நேரத்தில் செய்கிற டைமும் ரொம்ப கம்மியான டைம் தான். இது வந்து ஹெல்த்தி டிஷ்ஷும் கூட. இது சின்னவங்கள்ருந்து பெரியவ வரைக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட்டு. அல்வா மாதிரியே வாயில் வச்சோடனே கரைஞ்சி போகக்கூடிய ஸ்வீட்டு இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீல்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் போங்க வீடியோ. ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறோங்க. அதை நல்லா கழுவி தண்ணியை வடிய வச்சுக்கிறோங்க. ஒரு கப்பு தான் நம்ம இன்றைக்கி போட்டு செய்கிறோம். ஒரு கடாயை சூடு பண்ணிக்கிறோங்க. சூடு பண்ணி 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போடுங்க. நெய்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணெய் 2 ஸ்பூன் போடலாம், இல்லை 1 ஸ்பூன் நெய் 1 ஸ்பூன் எண்ணெய் நீங்கள் போடலாம். அப்புறம் முந்திரி பருப்பை போட்டு வறுத்து எடுத்துக்கிறோங்க. இது கடைசியில் மேலே போடுறதுக்கு நம்மளுக்கு வேணும். முந்திரி பருப்பு போடலாம், பாடாம் போடலாம், பிஸ்தா போடலாம். நீங்கள் எந்த நட்ஸ் உங்கள் வீட்டில் இருக்கோ அதில் நீங்கள் போட்டுக்கறலாம். அப்புறம் நம்ம தண்ணி வடித்து வச்ச பாசி பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கிறோங்க. அதாவது வாசம், பச்சை வாசம் போகிற அளவுக்கு வறுத்துக்கிறணும். இப்போ நல்லாவே வறுத்துருச்சு. இப்போ வந்து நீங்கள் இந்த பாசி பருப்பு வேகிறதுக்கு நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கரில் மாற்றி செய்யணும் அப்படின்னா 2 கப்பு தண்ணி உங்களுக்கு போதும். இல்லை நீங்கள் இந்த கடாயிலேயே செய்யணும் அப்படின்னா 2.5 கப்பு தண்ணியிலேருந்து 3 கப்பு தண்ணி உங்களுக்கு தேவைப்படும். அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் ஊற்றிக்கிறேங்க. நம்மளுக்கு வந்து ரொம்ப மை போல் வேகக்கூடாது. இப்படி கையில் இப்படி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா அது வந்து சாஃப்டாக நையணும், அந்தளவுக்கு வேகணும். அவ்வளோதான், ரொம்ப போட்டு நசுக்க வேண்டாம். நான் இப்போ 2 கப்பு தண்ணி ஊற்றுறேன். நான் ப்ரெஷர் குக்கரில் போட்டு 1 விசிலுக்கு நான் வைக்கிறேன். ஓகேயா? இதில் வேக வச்சா நம்மளுக்கு வந்து டைம் வந்து 10 நிமிஷம் பிடிக்கும். ப்ரெஷர் குக்கர்ன்னா நம்மளுக்கு 2 நிமிஷத்தில் விசில் வந்துடும். அதனால் நான் வந்து ப்ரெஷர் குக்கரில் மாற்றிக்கிட்டேன். வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ப்ரெஷர் குக்கரில் 1 விசில் மட்டும் வச்சு அடைச்சிருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதோட நீங்கள் திறந்துடலாம். இப்போ நம்மளுக்கு அழகாக பூ மாதிரி நல்லா வெந்துருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்புறம் அதே கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போடுங்க. நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் போடலாம், வாசம் இல்லாத நெய் எண்ணெய் போடணும். ஓகேயா? இப்போ 1/2 கப்பு ரவை போடுங்க. 2.5 ஸ்பூன் ரவை, 2.5 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு நல்லா வறுத்துக்கிறோங்க அந்த நெய்யில். இல்லை உங்களுக்கு அரிசி மாவு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1/2 கப்பு ரவை போடணும். 1 கப்பு பாசிப்பருப்புக்கு வந்து நீங்கள் 1/2 கப்பு ரவை போடணும். இப்போ நம்ம வந்து 1/2 கப்பு ரவை, 1/2 கப்பு அரிசி மாவு நம்ம போடுறோம். அப்போ 2 சேர்த்து நம்மளுக்கு 1/2 கப்பு ஆகுது. ஓகேயா? 1/2 கப்புங்கிறது நம்மளுக்கு 1/2 கப்புங்கிறது நம்மளுக்கு 2.5 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு வரும். அது கணக்கு வச்சுக்கிறோங்க. 1 கப்பு பாசிப்பருப்புக்குள்ள அளவு. ரவை போடுறதா இருந்தால் வெறும் 1/2 கப்பு போடுங்க. அரிசி மாவும் ரவையும் போடணும்னா 2 பிரித்து 1/2 கப்பு 1/2 கப்பாக போடுங்க. இது உங்களுக்கு கரெக்டாக வரும். அப்புறம் அடுப்பை வந்து ரொம்ப ஏற்றி விடுவேன்னா சீ லேசான பதத்துக்கே வச்சுக்கிறேன். 1 பிஞ்சு உப்பு போடுங்க. இது மட்டும்தான் நான் உப்பு போடுறேன். அதுக்கப்புறம் 1/2 கப்பு தேங்காய்ப்பு போடுங்க. 3 ஸ்பூனு தேங்காய்ப்பு போடுங்க. தேங்காய்ப்பு கொஞ்சம் வெள்ளையாக வேண்டாம் போட்டுக்கிறேங்க. என்கிட்ட வெள்ளை இல்லை, எல்லாம் அரைச்சா தான் இருக்குது. நான் அதான் போடுறேன். ஓகேயா? நான் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய்ப்பு போடுறேன். அதுவும் நல்லா வறுபட்டதோட ஹாட் வாட்டர் வந்து 1 கப்பிலிருந்து 1.5 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுங்க. ஊற்றி நல்லா கிண்டிக்கிறங்க. கட்டியே இல்லாமல் பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா கிண்டிக்கிறங்க. நீங்கள் உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எண்ணெய் போடலாம். எண்ணெய்னா உங்களுக்கு தேங்காய் நல்லெண்ணெயை தவிர வேறு எண்ணெய்கள் நீங்கள் போட்டுக்கறலாம். அப்புறம் நம்ம வந்து அவிச்சு வச்ச பாசிப்பருப்பை போடுங்க. பாசிப்பருப்பில் தண்ணி எதுவுமே கிடையாது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பூ மாதிரி நல்லாவே மலர்ந்துட்டாங்க. அவ்வளோதான், இதுதான் கரெக்டான பக்குவம். இதை நம்ம நக்கலாம் வேண்டாம், அதுவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நஞ்சிரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ரெண்டையும் கலந்துக்கிட்டு இருக்கையிலேயே கருப்பட்டி வெள்ளப்பாவும் போடுங்க. அதான் நாட்டு சக்கரை நான் என்ன செஞ்சேன், 2.5 கப்புக்கு வந்து 1/2 கப்பு தண்ணியை வச்சு கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நான் 2 கப்பு நான் போடுறேன். நீங்கள் வேண்டாம் இந்த அளவுக்கு 2.5 கப்பு நீங்கள் போடலாம். உங்களுக்கு இனிப்புக்கு தரலாம் முறையே. எனக்கு 2 கப்பு போதும், அதனால் நான் 2 கப்பு வெள்ளப்பாவும் நான் போடுறேன். ஓகேயா? அது ஒன்றும் இல்லை. சர்க்கரையை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கரைஞ்சதோட தூசியே இல்லாமல் வடிகட்டி வச்சுருக்கிறேன். நான் எப்போவுமே ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுருப்பேன். அதை தான் உங்களுக்கு ஊற்றுறேன். அளவு வந்து இந்த நம்ம எதில் பாசிப்பருப்பு எடுத்தோமோ அந்த அளவில் 2.5 கப்பு கருப்பட்டியை போட்டு, நாட்டு சர்க்கரை இல்லை கருப்பட்டியை போட்டு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறோங்க. ஓகே? அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் போடுங்க. போட்டு நல்லா கிண்டுங்க.
இப்போ கிண்டிக்கிட்டு இருக்கலையே ஒரு ஸ்பூன் நெய் போடுங்க. கடைசியில் நீங்கள் கிண்டும் போது கண்டிப்பாக ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் நெய் போடணும். நான் ஒரு ஸ்பூன் நெய் தான் நான் போடுறேன். மற்றபடி நீங்கள் வந்து ரவை வறுக்கும்போது, பாசிப்பருப்பு வறுக்கும்போது நீங்கள் வந்து நெய்யை தவிர்த்துக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். அதுக்கப்புறம் வறுத்து வச்சு முந்திரி பருப்பை போடுங்க. பாடாம்பருப்பு கூட நீங்கள் வறுத்து வச்சு போடலாம். கடைசியில் மேலே கூட கொஞ்சோண்டு பருப்பை வறுத்து வச்சு நீங்கள் மேலே தூவி விடலாம். அது நல்லாவே இருக்கும். இப்போ நல்லா அலுவா பக்குவத்துக்கு நம்மளுக்கு திரண்டு வந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப கெட்டியாக போத்துட்டிக்கும் வச்சுட்டு இருக்க வேண்டாம். குழக்குழண்டு இருக்கலையே அடுப்பு அடைச்சி வச்சுருங்க. இது வந்து நல்லாவே கொஞ்ச நேரத்துலேயே நம்மளுக்கு வந்து நல்லாவே சாஃப்ட் ஆயிரும். அதாவது ரொம்ப திக்காக நம்ம கிண்டினோம்னா ரொம்ப இதாகிரும். அதனால் குழக்குழண்டு இருக்கலையே நீங்கள் அடுப்பு அடைச்சிருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் வைங்க. வச்சுட்டு அடுப்பு அடைச்சிருங்க. உங்களுக்கு கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். அலுவா பக்குவத்துக்கு ரெடி ஆயிரும். இது வாயில் வச்சோடனே உங்களுக்கு கரைஞ்சி போயிடும். ஒரு அருமையான ஹெல்த்தியான ஸ்வீட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீல்பேக்க சொல்லுங்கள். அவ்வளவுதான் கரெக்டான பக்குவத்துக்கு இருக்குது. இப்போ அடுப்பு அடைச்சிருங்க. இப்போ நம்மளுடைய உக்காரா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அருமையான செட்டிநாடு ஸ்பெஷல், எவ்வளோ ஈஸியாக நம்ம செஞ்சிட்டோம். இந்த அளவை கரெக்டாக நீங்கள் வச்சு செய்யுங்க. ஒரு கப்புக்கு வந்து 2.5 கப்பு நாட்டு சக்கரை போடணும். நாட்டு சக்கரையாக கருப்பட்டியாக என்ன வேணுமோ நீங்கள் பண்ட வெள்ளமாக என்ன வேணுமோ போட்டுக்கிறாம கருப்பட்டியை வச்சு நம்மளுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அதை பற்றி பிரச்சனை. டேஸ்ட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேயா? இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் 2 ஸ்பூன் நெய்லேயும் செய்யலாம், 6 ஸ்பூன் நெய்லேயும் செய்யலாம், 10 ஸ்பூன் நெய்லேயும் நீங்கள் செய்யலாம். அது உங்களுடைய விருப்பம் நெய் போடுறது. இப்போ நான் வந்து கரெக்டாக 5 ஸ்பூன் நெய் போட்டு செஞ்சுருக்கேன். நீங்கள் இதை விட குறைவாக கூட நெய் போட்டு செய்யலாம். நெய்க்கு பதிலாக எண்ணெய் ஊற்றி செய்யுங்க. அவ்வளோதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்மளுக்கு ஹெல்த்தி டிஷ்ஷும் கூட. செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் செஞ்சிடலாம். வாயில் வச்சோடனே உங்களுக்கு கரைஞ்சி போயிடும். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விருப்பமாக சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீல்பேக்கை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை, சீ யூ.